ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நோ எக்ஸிட். இது ரொம்பவே சஸ்பென்ஸ்ஃபுல் ஹாரர் த்ரில்லர் மூவி. ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த மூவில கிளைமேக்ஸ வேற லெவல்ல கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. பதப்பதைக்கிற காட்சிகளோட சீட் எட்ஜில் அவங்கள போய் நிறுத்தி பார்க்க வைக்கிற படம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் டார்பி. இது ஒரு ரிஹாபிலியேஷன் சென்டர் மாதிரி இருக்கு. இந்த ரீஹாப் சென்டர்ல ஒவ்வொருத்தரும் தன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல இருந்து எதுக்காக இந்த பழக்கத்துக்குள்ள வந்தாங்க, எப்படி விடுறது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினோட டேர்ன் வருது. அவளும் நான் 7-8 சென்டருக்குலாம் போயிருக்கேன், என்னால இதை விட முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ரொம்ப உருக்கமா பேசுறா. அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு கால் வருது. கால்ல அம்மாவுக்கு பிரெயின் ஆபரேஷன் பண்ற மாதிரியும், நீ உடனே உங்க சிஸ்டருக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் வருது. இன்ஃபர்மேஷனை கொடுத்தவங்க ஒரு ஃபோன் நம்பரையும் கொடுக்குறாங்க. சிஸ்டர் டிவோனுக்கு கால் பண்ணுமா, இது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னோன்னே ரீஹாப் சென்டர்ல இவ ஃபோன் பண்ணும்போது கூடவே ஒரு செக்யூரிட்டி வந்து நிக்கிறான். இவ அந்த நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்ண அந்த செக்யூரிட்டி மாதிரி கூட நின்னா இல்லைங்களா, உடவே மாட்டாங்கிறான். ஏன்னா ரீஹாப் சென்டர்ல அவுட் கோயிங் கால் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதே
எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற, ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்டடு, அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு உன்ன விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளவு ரூமுக்கு போனவ பக்கத்து ரூம்ல ஒரு லேடி இருக்கா, அவளை தட்டி நேற்று நீ பொண்ணு கிட்ட போன் பேசிட்டு இருந்தல அந்த போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அவளும் ஃபர்ஸ்ட் இல்லம்பா சரின்னு அதுக்கப்புறம் கொடுத்துருவா இது மாதிரி ஆபரேஷன் சொன்னோன்னு. இவன் இவ ரூம்குள்ள வந்து அவங்க தங்கச்சி கிட்ட பேசுறான், இங்க இருக்கவங்களாம் நம்ப மாட்டாங்கடி, கொஞ்சம் கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு. அதெல்லாம் என்னால முடியாது, அம்மா இங்க உடம்பு முடியாம இருக்காங்க, யாரும் கிடையாது, நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன், அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியாது, வந்தாவா வரலன்னா அம்மா செத்ததுக்கு அப்புறம் வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறா. இவளுக்கா வேற வழியே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல, அங்க இருக்கவங்க போன் பேச விட மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது அவங்க அம்மாவை ஆபரேஷனுக்கு முன்னாடி பாக்கணும் இல்லையா. சரின்னு ஸ்டோர் ரூம்ல போயிட்டு கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா, சுத்தியல் கித்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரீஹாப் சென்டர் விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறா. அந்த சமயத்துல அந்த செக்யூரிட்டி மாதிரி இருந்தாங்களா, அவன் வெளியில சும்மா பேசிட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாம மெல்லமா நடந்து போனவா திடீர்னு படபடன்னு ஓடுவா பாருங்க, ஓடி கதவு போய் திறந்துட்டு வெளியில போறா, அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துட்டு போன டூல்ஸ் வச்சு காரை உடைச்சு உள்ள போறா, அது அவளோட கார் தான், டிரைவர் சீட்டுக்கு மேல சாவி இருக்கும் இல்லைங்களா, அதை தேடி பாக்குறா, சாவிக்கு பதில ட்ரக் மட்டும்தான் இருக்கு. இவ ட்ரக் விடணும்னு போனவ அதை தூக்கி போட்டு போயிருக்க கூடாதா, அதையும் வச்சிருக்கா, ஒரு திருப்பி மாதிரி எடுத்துட்டு போயிருப்பா, அதை வச்சு எப்படியோ காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணிட்டு ஃபாஸ்டா போறா. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, அது ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி இருக்கு, அங்க ரைட்டன் எடுத்து உள்ள போறா. வண்டி படுவேகமா ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்குங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் இவளுக்கு ரீஹாப் சென்டர்ல இருந்து ஒரே மெசேஜா வந்துட்டு இருக்கு, இனிமே தலை வச்சு கூட இந்த பக்கம் படுக்காத, யார்கிட்டயும் சொல்லாம இப்படி தப்பிச்சு போறதுக்கு நீ வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு ஃபெட்அப் ஆயிட்டு அந்த ட்ரக்ல கொஞ்சம் எடுத்து அது சாப்பிட்டுட்டு அதே இடத்துல தூங்கி போயிடுறா. அவ தூங்கிட்டு இருக்க சமயத்துல கார் ஜன்னலுக்கு வெளியில ஒரு பொண்ணு ஹெல்ப்புக்காக கார் கண்ணாடியே எவ்வளவோ தட்டி பாக்குறா, பட் இவ எழுந்துக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு இவ்வளவு முழிச்சு பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த இடத்துல என்னமோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, சார் நான் லாங்லேருந்து வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், எங்க அம்மாவுக்கு பிரெயின் ஆபரேஷன் நடக்க போது, அதுக்காக போறதுக்காக இந்த வழியா வந்தேன், தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதனால ஓரமா காரை நிறுத்திட்டு அப்படியே தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தூங்குறதுக்கு ஏத்த இடம் கிடையாது, காரை நிறுத்தாதமா அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க சார் நான் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறேன் அப்படிங்கிறா. எங்க போறோமா, அதெல்லாம் போக முடியாது, பயங்கரமான புயல் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரோடு எல்லாம் ஃபுல் க்ளோஸ்டு, பக்கத்துல டெஸ்டிங் சென்டர் இருக்கு, நீ வேணா அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்ல, திரும்பி போறதுக்கு இதே சரியான வழி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு புயல் நின்னோன்னா கார் எடுத்துட்டு கிளம்பிடலான்ற மாதிரி அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறா. காரை ஒரு நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணிட்டு உள்ள போறா. ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டோன்னு, இந்த பக்கமா இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இவ்வளவு ரெஸ்ட் ரூம் பாக்க போறா, அங்க ஃபுல்லா காஷன்ஸ் காஷன்ஸ் ஸ்டிக்கர்ஸா ஒட்டி இருக்கு, லேடிஸ் டாய்லெட்டே கிடையாது. சரின்னு ஜென்ஸ் டாய்லெட் கிட்ட போயிட்டு டெஸ்டிக்கு தட்டி பாக்குறா, உள்ள யாருமே இல்லைன்னு, எல்லாமே இப்படி சொதப்பல போச்சு அப்படின்னு திரும்ப ட்ரக் எடுக்கலாம்னு நினைக்கிறா, பட் எடுக்கலங்க. வெளியில வந்து ஆஸ் யூஷுவல் காஃபி சாப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, இது ஒரு ரிமோட் ஏரியாங்கிறதுனால புயல் வந்துருச்சு இல்லைங்களா, சோ அதுக்காகவே இது கட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, இவ்வளவு உட்காந்துட்டே இருக்கா. இப்போ வெளியில இருந்து ஒருத்தர் வராரு, அங்க மரம் எல்லாம் விழுகுது, கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் மொபைல் எடுத்துட்டு வெளியில போயிட்டு சிக்னல் கிடைக்குமான்னு ட்ரை பண்றா. யதார்த்தமா அவ ஒரு கார் பக்கத்துல போய் ட்ரை பண்ணிட்டு இருப்பா, அந்த சமயத்துல படபடன் காரை யாரும் தட்டுற மாதிரி இருக்குங்க. திரும்பி பார்த்தா ஒரு சின்ன குழந்தை காரோட கண்ணாடியில அதோட கை தெரிய நோலா விளக்கிட்டு உள்ள பாக்குறா. உள்ள ஒரு குழந்தைய வாயெல்லாம் கட்டி போட்டு யாரோ அந்த குழந்தைய கடத்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கதவெல்லாம் திறந்து பாக்குறா, முடியலக்குன்னு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு
இருக்காங்க இல்லையா, அதுல யாரோ இவ்வளவு நோட்டமிடுற மாதிரி இருக்கு. டக்குனு இவ போனை வந்து சிக்னல் கிடைக்காத மாதிரி அப்படியே ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளோட கார்ல வந்து உட்காந்து என்ன பண்ணலாம்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆல்ரெடி இவதான் டூல்ஸ் வச்சிருக்கா இல்லைங்களா காரை உடச்சு உள்ள போறதுக்கு, அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து பேண்ட்ல மறைச்சிட்டு இருக்கா. பட் அந்த காருக்கு பக்கத்துல யாரோ ஹூடி போட்டுக்கிட்டு கிட்டக்க போறாங்க. இவளும் தைரியமா இறங்கி போய் பாக்குறா. ஒரு பெரிய ஒரு மரம் எல்லாம் விழுகுதுன்னு சொன்னாரு இல்லைங்களா, அவருதான். அவரும் சிக்னலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவ அங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவர்கிட்ட எதையுமே காட்டிக்கல உள்ள போயிடுறா. ஏன்னா இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இங்க இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் அந்த குழந்தைய கடத்தி கொண்டு வந்து கார்ல வச்சுட்டு உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப அங்க இருக்க ஒரு வயசான லேடி, என்னம்மா இது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, இது வந்து உட்காரு அப்படிங்கிறான். இவளும் எதையும் காட்டிக்கலங்க, சரி எல்லாரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி உட்காடுறாங்க. இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க. அந்த பாட்டிமா பேரு சாண்டிங்கிறான், அந்த பெரியவரோட பேர் எட் அப்படிங்கிறாரு. தூரத்துல ஒரு டேபிள்ல ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் பேர் என்ன அப்படின்னு இந்த பாட்டிமா கேட்க, அவன் பதிலே சொல்லல. கார்ல இருக்க ஹெட்செட் எடுத்துட்டு என்னோட பேர் லார்ஸ் அப்படிங்கிறான். அந்த நேரத்துல அந்த ரூம்ல ஒருத்தர் ரொம்ப கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான், அவனும் தூங்கி எழுந்துக்கிறான். ரொம்ப கொரட்ட விட்டு உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு எல்லாருக்கும் சாரி கேக்குறான். உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னா என்னோட பேர் ஆஷ் அப்படிங்கிற. யார் யாருப்பா கேம்ஸ் விளையாட வரீங்க அப்படின்னு அந்த பாட்டி கூப்பிட, இந்த தூங்கிட்டு இருந்தவன் வந்து உட்காந்துட்டு, எட்டுங்கிறவன் புல்ஷிட்னு ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிறான். அப்படின்னு கார்ட்ஸ்ல ஒரு கேம் இருக்க என்ன அப்படின்னு இந்த பெரியவர் கேக்குறாரு. இங்க வந்து உட்காரு எப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த கேம் உன்னோடதுதான் நீயே விளையாடு அப்படின்னு கார்ட்ஸ் அவங்கிட்டே குடுக்கறாங்க. எக்ஸ்பிளைனும் பண்ணு அப்படின்னு அவனும் எக்ஸ்பிளைன் பண்றவளோட மனசும் கண்ணும் அந்த கார் மேலே இருக்கு. அந்த குழந்தை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவன் எக்ஸ்பிளைன் பண்றது கூட இவ காதல விழல. இன்ட்ரெஸ்டா ஒவ்வொருத்தரும் விளையாண்டு இருக்காங்க. 5, 4, 3, 2, 1 டேபிள் மேல அந்த கார்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன கோவம் தெரியாது, மொத்த கடையும் தூக்கி அடிக்கிறான். ஒரு கோவத்துல தூக்கி போட்டுட்டு மொபைல் சிக்னல் கிடைக்குது. அந்த காரோட நம்பர் பிளேட்ட போட்டோ எடுத்து வச்சிருப்பா, அதை போஸ்ட் பண்றா யாருக்கோ. பட் டெலிவரி ஆயிடுது. அப்படியே பின்னாடி பக்கம் வழியா தப்பிச்சு போறா. போனவ கார்ல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக காரை உடச்சு உள்ள போய் அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு நினைக்கிற சமயத்துல யாரோ வந்து அந்த கார்ல ஏறுறாங்க. அப்படியே அங்க இருக்க போர்வையில ஒளிஞ்சுக்கிறா. வேற யாரும் இல்லங்க லார்ஸ். அந்த விளையாணி இங்க இருக்க உள்ள வந்து பாரு, ஒரே பொய் சொல்றவங்களும் பித்தலாட்டம் பண்றவங்களுமா இருக்காங்க. நான் காரை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் சூடா இருக்கும் காரு அப்படின்ட்டு ஆன் பண்ண உள்ள இருக்கவங்க அந்த பாட்டிமாவும் தாத்தாவும் பேசுறாங்க. நல்லவேளை அவன் வெளியில போயிட்டான், காடு சொல்லி தரேன்ட்டு பணங்கன்னு பறிக்காம இருந்தானே அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. கண்டிப்பா ரொம்ப பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னு பெரியவரும் சொல்றாரு. இந்த கார்ல இந்த பொண்ணு கிட்ட யார் கார்ட்போர்ட் எல்லாம் உடைச்சது, அதெல்லாம் திறந்தா செத்து போயிருவ, உள்ள குளூர் வந்துரும், அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்ட்டு. ஐயோ மறந்துட்டேனே, உனக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு திரும்ப அந்த இடத்துக்கு போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அப்ப உள்ள இருக்கவங்க எல்லாம் ஏன்பா ஏதாவது பார்ட்டி பண்ண போறியா கார்ல போய் அப்படின்னு கேக்கு. இந்த கேப்புக்குள்ள எப்படியாவது ஹீரோயின் தப்பிச்சு போடலான்னு பிளான் பண்ண அவளையும் தூக்கிட்டு கார்ல இருந்து இறங்கணும்னு ட்ரை பண்றா. பட் முடியல, அதுக்குள்ள வந்துடுறான். காரை திறந்து உள்ள வரலான்னு ட்ரை பண்றான். அவனுக்கு திடீர்னு கார் சாவி கீழே விழ. அப்ப அந்த கார்ல இருந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் போயிருக்கத நோட் பண்றான். டவுட் வந்து டக்குன்னு அந்த பொண்ணை ஓபன் பண்ணி பாத்துட்டு உள்ள இருக்கலாம், திரும்ப டக்குன்னு ஓடி போயிட்டு உள்ள இருக்கவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்களான்னு பாக்குறான். அந்த நேரத்துல இவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. ஆஷ் பையன் இவளை தேடிட்டு வரான். டக்குன்னு ஆஷ்ங்கிற பையனை அவ டக்குனு கைப்பிடிச்சு எழுதி க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிக்கிறான். அவன் வந்து செக் பண்ணும் போது ரெஸ்ட் ரூம்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியணும் பாட்டியும் வெளியில போற மாதிரி போறா. அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு நினைக்கிறா. அந்த குழந்தையோட வாயில இருந்து பேண்டேஜ் எடுக்கிறா, கத்திடுறா அந்த நேரத்துல. அதே சமயத்துல அவனும் வெளியில வராங்க. அந்த குழந்தை என்ன கேக்குதுன்னா, ஒருத்தன் இப்ப வந்தான், இன்னொருத்தன் எங்க அப்படின்னு கேக்குது. என்ன சொல்ற, எத்தனை பேர் உன்ன கடத்தினாங்க அப்படிங்க, ரெண்டு பேர் கடத்தினாங்க அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவ தெரியாம உள்ள இருக்கவங்க கிட்டேயும் உண்மையே சொல்லிடுறா. உண்மை பார்த்தா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அவ உள்ளதாண்டா இருக்கா, அந்த குழந்தைய காப்பாத்த போயிருக்கா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவளை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. வா அவளை இங்கே முடிச்சிடலாம், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும்ன்ற மாதிரி பேசிட்டு வரானுங்க. கார் சாவிய கூடு அப்படின்ட்டு ஆஷ் வாங்குறான். காரை திறந்து உள்ள வந்து பார்த்தா அந்த குழந்தை மட்டும் தான் இருக்கா, அவ இல்ல. குறு குறுன்னு வெளியில
டிவிலே பாத்துட்டு இருக்க அப்படின்னு இந்த பாட்டி அந்த தாத்தா கிட்ட கேக்க, எதுவும் பாக்காத எதுவும் கண்டுக்காத ஜாலியா அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிரு, இல்ல எந்த பிரச்சனையும் நடக்கலன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இவன் அந்த காட்டுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பா, பின்னாடியே உங்க ரெண்டு பேரும் துரத்திட்டு போறானுங்க. அப்படியே சுத்திக்கிட்டு உள்ள வந்துடுறா. தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆஷ் அப்படியே வாசல் வழியாவே உள்ள வராங்க. ரெஸ்ட் ரூம் வழியா உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுவா, இவனும் போய் அந்த இடத்துல கண்ணை வச்சு அவளை மடக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்காங்க. ஒண்ணு தெரியாத மாதிரி லார்ஸ் உள்ள வப்ப இந்த பெரியவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்ல, பத்தி உனக்கு என்ன தெரியும், என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆட்டிடியூடே சரியில்லை, அவன் பாக்குற பார்வையும் சரியில்லைங்கிறாரு. அவன் போய் ஒரு கார்னர் டேபிள்ல எப்பயும் போல உட்காந்து ஹெட்செட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இவங்களை குறுக்குறன்னு பாத்துட்டு இருக்கான். ஏப்பா அந்த பொண்ணு வெளியில போனாலே என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவன் வெளியிலதான் இருப்பா அப்படின்னு அவன் பதில் சொல்ல, சரி நான் போய் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வர, ரொம்ப நேரம் ஆச்சு வெளியிலே இருக்கா நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவர் எரிஞ்சு வெளில போறாரு. அந்த நேரத்துல இந்த குழந்தை கை கட்ட தானே அவுக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவன் இவ்வளவு புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், உன்னை இங்க சொல்லாமா அங்க சொல்லாமா வாயில சொல்லாமா கண்ணுல சொல்லாமான்னு. இந்த நேரத்துல இந்த பெரியவர் வேனோட கதவை திறந்து பக்கத்துல இருக்க குழந்தை இவங்க தான் வந்துட்டாங்கன்னு பயந்துகிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. ஏன்னா பனியால அந்த கண்ணாடி எல்லாம் உறைஞ்சு போயிருக்கும் இல்லையா, அவளுக்கு தெரியல உள்ள இருந்து யாரு வெளியில இருக்காங்கன்னு. சமயத்துல இந்த பாட்டி ரெஸ்ட் ரூம்குள்ள வர அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி அவன் காட்டிக்கிறான். அந்த பாட்டி, நான் தனியா பேசணும் டார்பி கிட்ட, நீ கொஞ்சம் வெளில போறியா நடக்குது. மோரர்லஸ் அவ கழுத்து புடிச்சு நெரிச்சு அவளை கொல்லவே ட்ரை பண்றான். அந்த நேரத்துல இன்னொருத்த வந்து, ஏன் அவளை கொல்ல ட்ரை பண்ற, அதெல்லாம் விட்டுட்டு வா, அந்த குழந்தை மலை மேல ஏறிட்டு இருக்கு, வா அவளை போய் பிடிக்கலாம் அப்படிங்கிறான். அந்த சமயத்துல அங்க கடந்த கார் கீயை அவ எடுத்துக்கிறா. இவனுங்க மலையை நோக்கி போறானுங்க. அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு பிடிக்கலான்ட்டு போகும்போது அந்த இன்னொருத்த இருக்கா இல்லைங்களா, எனக்கு ரொம்ப குளிருது குளிருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளையும் சேர்த்தே கூட்டிட்டு போறானுங்க. கால் தடயத்தை வச்சு அந்த குழந்தைய ட்ரேஸ் பண்ணி போக, காட்டுக்குள்ள அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. நீ கூப்பிட்டாதான் வெளியில வருவா, கூப்பிடுனா அவன் மெதுவா மெதுவா கூப்பிடுறா, இல்ல இன்னும் கத்தி கத்தி கூப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. கொஞ்சம் தூரத்துல நடந்து போயிருப்பாங்க, அந்த பொண்ணோட கால் தடமே இருக்காது. கோபத்துல கத்திக்கிட்டே போவாங்க ஃப்ரெண்ட்ல, பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் வருவானுங்க. டக்குன்னு திரும்பி பாப்பா, அந்த பதட்டத்துல டக்குன்னு அவளை பார்த்து சுட்டுறான். அப்படியே அவ உருட்டிக்கிட்டு கீழே விழுந்துறா, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. வீட்டுல குன்னடி பட்டுருது. இவங்க தேடி தேடி பாக்குறானுங்க. இந்த குழந்தை அதுக்குள்ள அங்க போயிருது. உள்ள இருந்த ஹெட்டுக்கு ஏதோ கன் சத்தம் கேக்குது. நான் வெளில போய் பாக்குறேன்னு அவரும் வெளியில வராரு. அந்த குழந்தைய பார்த்து உள்ள தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பனியில போனதுனால உறைஞ்சு போயிருப்பா. இவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளையும் எப்படியோ தப்பிச்சு உள்ள வந்துடுறாங்க. இந்தவ எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட. இவனுங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது ஃபுல்லா கிளாஸ் ஹவுஸ்ன்றதுனால உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில நல்லா தெரியுது. அவ உள்ள போயிட்டா எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லியிருப்பா, இதுக்கு மேல இங்க இருக்கவங்க யாரையும் விடக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டி பாக்குறாங்க. ஒழுங்கா குழந்தைய வெளியில அனுப்பிடுங்க, இல்ல உள்ள இருக்க மொத்த பேரையும் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ எட்டு போயிட்டு கதவெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடறாரு. நீங்க உள்ள வர ட்ரை பண்ணா நான் சுட்டுடுவேன்னு அவரு சொல்றாரு. இங்க போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறானுங்க. அப்படி உள்ள வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றானுங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல, அவங்கள்ட்ட பேசி பாக்கலாம்னு நினைக்கிறாரு. இவரு வெளியில இருக்கவங்க, நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாலும் அவ பழைக்க மாட்டா, அவளுக்கு தேவைப்படுற மெடிசன் எங்க கிட்ட இருக்கு, அவளை வெளியில கொண்டு வாங்க, வச்சிருக்க கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு வார்ன் பண்றான். உள்ள இருக்க அம்மா நர்ஸ் இல்லையா, அம்மா அவன் சொல்றது கரெக்ட், குழந்தைய வெளியில கொண்டுட்டு போனாதான் காப்பாத்த முடியும், இல்லைன்னா இறந்துருவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்துக்கல. நம்ம சொல்ற மாதிரி வெளியில எடுத்துட்டு போலாம், அவங்களால தப்பிக்க முடியாது, ஏன்னா கார்கி என்கிட்ட இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. நம்ம லூசா, அவங்கள்ட்ட முதல்ல கார்கிய கூட அவங்க போகட்டும் அப்படின்னு இந்த பாட்டிமா சொல்ல, வெயிட் பண்ணுங்க நான் ஹேண்டில் பண்றேன்ட்டு பாருங்கப்பா, மருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்கிய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாரு. பட் அவங்க அமைதி ஆயிடுறானுங்க. எங்க இருக்கானுங்கன்னே தெரியல. டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துடலாம், ஏன்னா மொத்த பேரையும் கொண்டுடுவான்னு அந்த பாட்டி சொல்லுது. அங்க பெரிய பெட்ரோல் கேனை தூக்கிட்டு வரானுங்க. உங்க மெடிசனை கொடுக்கற மாதிரி தெரியல. பாட்டிமா எட்டு கிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துடலாம், இல்லைன்னா கொண்டுடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அதுக்கு அது உயிரோட இருக்கணும், குழந்தைய கொடுத்தாலும் பரவாயில்லங்குது. அவங்களும் பெட்ரோலை தூக்கி வீடு ஃபுல்லா ஊத்திட்டு இருக்கானுங்க. பேக் சைட் வழியா வெளியில வந்துடுறான். வழியா போய் அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு பாத்துட்டு வந்து அவனுங்க ஃபுல்லா பெட்ரோல் ஊத்திட்டு
அடிச்சிட்டானுங்க கொளுத்த போறானுங்கன்னு சொல்லிட்டு இருங்க நம்ம கிட்ட என்கிட்ட கொஞ்சம் டூல்ஸ் இருக்கு நான் தரேன் அப்படின்ட்டு பேக்ல இருந்து டூல்ஸ் எடுத்து கொடுக்குறானுங்க வெளியில இருந்து 1 2 3 4 சொல்லிட்டு நான் பத்த வைக்க போறேன் ஒழுங்கா அந்த குழந்தைய கொடுத்துருங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறானுங்க அதுக்குள்ள இந்த குழந்தை பக்கத்துல இருந்து எழுந்துக்குது இந்த குழந்தை நீங்க மிஸ்ஸஸ் லவ்ரி தானே அப்படின்னு அந்த பாட்டியை பார்த்து சொல்லுது பயங்கர ட்விஸ்ட் இல்ல கள்ளக்கடத்த கும்பல்ல இதுவும் பார்ட்னருங்க இந்த பாட்டி ஒரு பேபி சிட்டர் மாதிரி இருந்திருக்கு இந்த குழந்தைய கடத்துறதுக்கு உதவி இருக்குங்க இந்த கிளவியே கடத்திட்டு அந்த பசங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பா வெளியில இருக்கவங்க பாட்டி சொத்தாலும் பரவாயில்ல கொளுத்து இல்ல அப்படின்ட்டு பத்த வைப்பானுங்க இந்த பொண்ணு கிட்ட கண் எல்லாம் எதுவும் கிடையாது இவங்கிட்டே கண் எதுவும் கிடையாது நீங்க உள்ள வாங்கடான்னு சொல்லிடுது அந்த பாட்டி இவ கையில டூல்ஸ் வச்சிருக்கால அந்த பாட்டி அடிக்க வருவாங்க அதுக்குள்ள பெப்பர் ஸ்ப்ரே போட்டுருவோம் மூஞ்சில ஆல்ரெடி அதிர்ச்சியில உறஞ்சு போயிருப்பாங்க இந்த கிழவியா கடத்துச்சு அப்படின்ட்டு இப்படி பண்ண இந்த குழந்தைய கடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேக்குறாரு பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க எல்லாம் ஜப்தி ஆயிடுச்சு எங்க பணம் நகை எல்லாம் போயிடுச்சு வேற வழியே இல்ல இந்த குழந்தைய கடத்தி ஏதாவது காசு அவங்க பெத்தவங்க கிட்ட பாக்கலாம்னு நினைச்சோம் நீங்க இருந்து கெடுக்க பாக்குறீங்களா அப்படின்ட்டு அவ சொல்றா அதுக்குள்ள அந்த பசங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறானுங்க இடால ஒண்ணுமே பண்ண முடியல இல்ல இந்த கண்ணையும் கீழே போட்டுறாரு அந்த சமயத்துல குழந்தைக்கு அவ ஊசி போடுறா பட்டிமா ஊசி போட்டு உனக்கு ஒண்ணும் இல்ல நீ காப்பாத்தப்பட்டுட்ட அப்படிங்கிறான் அவளை ஒன்னும் பண்ண போறது இல்ல அவ உயிருக்கு ஆபத்து எதுவும் வராது எங்களோட காசை மட்டும் வாங்கிட்டு அவளை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது உங்க ரெண்டு பேரும் சரி இந்த குழந்தைய விட்டுறலாம் நமக்கு இது தேவையில்லை ஏன்னா இங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பாத்துட்டாங்க இதோட நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்றாங்க அதுக்கு அந்த கிழவி இல்லடா $2 million குழந்தைக்காக ஜேயோட அப்பா அம்மா $2 million மேல டபுளா கொடுப்பாங்க தனம் பண்ணாதீங்க அப்படிங்குது காசு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா நம்ம மாட்டிக்கிட்டோன்றது ஃபர்ஸ்ட் தெரியும் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயும் போக முடியாது இவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுவாங்க நம்ம மாட்டி போன அந்த பசங்க சொல்றானுங்க எதுவும் தேவையில்ல கார்கிய மட்டும் கொடுங்கன்னு அந்த பசங்க கேக்குறானுங்க கார்கிஸ் எங்க இருக்குன்னு எங்களால சொல்ல முடியாது அதுக்கு முதல்ல சாக ரெடி அப்படின்னு எட் சொல் டக்குன்னு அந்த பையன் சுட்டுறான் அடுத்த செகண்ட் அந்த பாட்டி மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்க வருது அதையும் சுட்டுறானுங்க உயிர் போகலங்க எடுக்கிட்ட போய் அழுதுட்டு இருக்கு டக்குன்னு அதையும் இன்னொருத்தர சுட்டு கொன்னுறானுங்க இவ்வளவு புடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க ஆஷ் அவள் அப்படியே அங்க இருக்கிற கபோர்ட்ல ஒரு கைய மட்டும் எடுத்து வச்சு நெயில் பண்ணிடுறான் சவுத்தோட சாவரா ஆணி அடிச்சிடறான் அவ கையில அதை அவ ட்ரை பண்ணி வெளியில இழுப்பா பாருங்க அதுக்குள்ள இந்த குழந்தைய கடத்திட்டு இவங்க போறானுங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் கை வெளில வராது இங்க இதுவரைக்கும் குழந்தை எல்லாம் பண்ணது இல்ல போல இருக்கு ரெண்டு பேரையும் கொன்னுட்டேன்னு ஒருத்தனுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்க பாத்ரூம்ல அதுக்குள்ள இந்த ஹேமர் இருக்கு இல்லைங்களா அதை எப்படியாவது ட்ரை பண்ணி அவ பக்கம் இழுக்க பாக்குறவங்களுக்கு அது எட்டல டக்குன்னு குழந்தைய கூப்பிட்டு அதை எடுத்துக்கொடு அப்படின்னு ஹெல்ப்புக்கு கேக்குறான் அங்க பாத்ரூம்ல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இதுவரைக்கும் நம்ம கொலை எல்லாம் பண்ணது இல்ல நமக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி டே ஒன்னா இருடா எதுக்கும் பயப்படாத சாவி தானே பத்திரமா வச்சுக்க சொன்ன ஏன் தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி வா போலான்ட்டு கூட்டிட்டு வரான் அதுக்குள்ள இந்த குழந்தை வந்து ஹேமர் எடுத்து கொடுத்தது பாரு சாவியை கொடுத்துட்டு நாங்க போயிடுறோம் நீதான் சாவி வச்சிருக்கன்னு நல்லா தெரியும்ட்டு ஆஷ் வந்து கேக்கு அங்கிட்ட சாவி இருந்தா நான் கொடுத்துருவேன் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இவன் சொல்றான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் மொபைல் என் கையில தான் இருக்கு உங்க அம்மா இறந்துட்டாங்க அது தெரியுமா அப்படின்ட்டு மொபைல காட்டுறான் அதுல அவளுக்கு மெசேஜ் வந்திருக்கு நம்ம அடுத்த மெசேஜ் வருது கார் போட்டோ அனுப்பியிருப்பா இல்லைங்களா அது அவ தங்கச்சிக்கு போய் சேர்ந்துருச்சு அவளும் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாலாம் அது வந்திருக்கும் அதை இந்த பையன் பாத்துறான் ஒழுங்கா சாவியை கூட நாங்க போயிடுறோம் அப்படின்னு அவ கேட்டு பாக்குறான் அது அவ தரல நின்று இந்த குழந்தை கைய தரையில வச்சு ஆணி அடிக்க ட்ரை பண்றாங்க அந்த குழந்தை கதறது நோ நோன்ட்டு அதை பார்த்துட்டு தாங்க முடியாம பாத்ரூம்ல சாவியிருக்கு போய் எடுத்துக்கங்கடா அப்படின்னு ஆஷ் பாத்ரூம்ல செக் பண்ண போறான் அப்ப கண்ணை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு இங்க பாரு இவ தப்பிக்க ட்ரை பண்ணானா உடனே சுட்டுடு அப்படின்னு சொல்றான் இந்த பக்கம் போலீஸ் வேக வேகமா வந்துட்டு இருக்கு இவங்களை நோக்கி என்ன ஆப்ஷன் இருக்கு எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சு யோசிச்சு சுத்தி பாக்குறான் அங்க இருக்கவன் கொஞ்சம் பலகீனமானவன் அவன் அழு தொடங்கிடுறான் ஒரு பக்கம் பாத்ரூம் ஃபுல்லா தேடி தேடி பாக்குறான் எதுவும் கிடைக்கல அந்த குழந்தைகிட்ட மெதுவா இங்க இருக்க லைட்ஸ் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறா அது பயந்துகிட்டு என்னால முடியாது அங்க இருக்குங்குது இல்ல நீ ட்ரை பண்ணாதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல அங்க இருக்க பையன் என்ன பண்ண போற எதுக்காக எழுந்து போற அப்படின்னு சொல்ல இவ அவனை பார்த்து கன்வின்ஸ் பண்றான் அது மாதிரி பையன் கிடையாது அவளை சுடாத சுடாதன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பயந்துகிட்டே கிட்டக்க போகுது அதுக்குள்ள இருந்த கொஞ்சம் ட்ரகையும் எடுத்துக்கிறா விக்ரம்ல சந்தானம் எடுத்துப்பான் இல்லைங்களா அது மாதிரி அந்த பக்கம் லைட் ஆஃப் பண்ண கையில இருக்க ஆணிய வெளியில ரிமூவ் பண்ணி அவனை தாக்கிடுறா அவன் கைதான் பட்டர் பிங்கர் ஆச்சு டக்குன்னு அவன் எங்கேயும் சுட்டுறான் வெளியில சாவியை தேட்டிட்டு இருந்தவன் காதுக்கு அது கேட்டு உள்ள வரான் உள்ள வந்தவன் கையில ஆணி அடிக்கிற மிஷின் தான் வச்சிருந்தான் இல்லைங்களா அந்த கண்ணு நினைச்சு இவ்வளவு சுட ட்ரை பண்ணுவான் இவன் நவுந்தோன அந்த ஆணி போய் அவன் நெத்தியிலே பட்டுருது அது கண்ணை விட போர்ஸ் அவன் தலையில இறங்கிருதுங்க அதே இடத்துல அவனும் இறந்துடுறான் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் காருக்கு தப்பிச்சு போய் வண்டியை திருப்பிட்டு ஓட்ட நினைக்கிறாங்க அதுக்குள்ள அந்த நெய்லிங் மிஷினால எவ்வளவு அந்த காரை பார்த்து சுட முடியுமோ சுட்டுட்டு இருக்கான் அது மொத்த டயரையும் பஞ்சர் பண்ணி அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது அந்த கிராஷ்ல அவங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே சீல் பெல்ட் போடாததுனால செம்ம அடிபட்டுரும் மயக்கம் போட்டுருவாங்க அவன் காரை நோக்கி வர நினைச்சவன் என்ன நினைச்சாலும் தெரியாது திரும்ப உள்ள போய் தன் தம்பியை பாக்குறான் அந்த வீட்டையும் மொத்தமா கொளுத்திடுறாங்க அதுக்குள்ள இவ மயக்கத்துல இருந்து எழுந்துடுறான் இந்த பக்கம் இவ ட்ரை பண்ணி தப்பிக்கணும்னு நினைக்கிற கார்ல இருந்து அவனும் காரை நோக்கி வரான் அந்த சமயத்துல பெட்ரோல் வந்துருதுங்க போலீஸ் கையை தூக்குங்க கையை தூக்குங்கன்னு சொல்ல அவன் எதையும் கேட்க மாட்டான் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு இவ கார்ல இருந்து தப்பிச்சு வந்து அவனை சுட்டுறா ஆஷ் அதே இடத்துல விழுந்துடுறான் போலீஸ் வந்து கண்ணை கீழே போடு சுடாத சுடாதன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி அவளை தடுக்கிறான் நான் தான் இருக்கேன் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்றான் அவ எதுவும் கேட்கலன்னு அவள
பார்த்து இன்னொருத்தரும் சுட்டுறான். போலீஸ் ஆபீசர் சுட்டதுல அவளுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. அவ கையில இருக்க கண்ணை வாங்கி இவன் போலீஸ் ஆபீசரை சுட்டுறான். திரும்ப இவள சுட்டு கொள்ளலாம் ட்ரை பண்ணும் போது கண்ணுல புல்லட்ஸ் எதுவும் இல்ல. நெயிலிங் மிஷின் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஆபீசரை ஃபுல்லா சுட்டு கொண்டுறான். உயிரே இல்லாத அளவுக்கு இவகிட்ட நெருங்கி வரான். இவ இழுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல உன இப்படி சுடவா இப்படி சுடவான்னு அவளை கேட்க கையில ஸ்பேனர் மாதிரி ஒன்னு வச்சிருப்பா இல்லைங்களா, அதுலயே அவன் த்ரோட்ட கட் பண்ணிடுறான். அவனும் சும்மா இல்லாம அவ கையில இருக்க அந்த ஸ்பேனரை வாங்கி இவ்வளவு பயங்கரமா கொண்டுறான். மொத்தத்துல மொத்த பேரும் இறந்துருவாங்க. இந்த குழந்தை மட்டும் டார்பி டார்பின்னு கூப்பிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இருந்த வீடும் எரிஞ்சு போச்சு. இவ கார்லயே உட்காந்துட்டு இருக்கான். கேமராவை அப்படியே ஸ்லோ மிஷின்ல காட்டுறாங்க. அவ அப்படியே நவந்துட்டு போய் போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்த காட்லஸ் எடுத்து எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேக்குறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ரிஹாப் சென்டர்ல காட்டுறாங்க. இதனாலதான் நான் ட்ரக் விட்டேன், நான் இங்க வந்து 48 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல இவள பாக்க யாரோ வந்திருக்காங்க. கிட்டக்கு போய் நீ டெவனா அப்படின்னு கூப்பிடுறா. வேற யாரும் இல்லங்க, அவளோட தங்கச்சி. இவ ட்ரக் அடிக்ட் ஆனதுனால அவங்க வீட்டை விட்டு இவளை அனுப்பியிருப்பாங்க. ரொம்ப வருஷமா வீட்டுக்கு போகாதவ அன்னைக்குதான் போகணும்னு ட்ரை பண்ணிருப்பா அவங்க அம்மாவோட ஆபரேஷனை பார்க்க. பட் அவங்க அம்மா இறந்திருப்பாங்க, இவ இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருப்பா. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரக்ங்கிறது ரொம்ப மோசமான விஷயங்க. அதை எப்படியாவது விடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணா மட்டும்தான் விட முடியும். அதை விடலனா நிறைய நம்ம இழக்க நேரிடுங்க. ஈவன் சின்ன விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதை அப்படியே அன்னைக்கே மறந்துருங்க. உடனே உங்களை விட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.